சித்தர் சாமி, நீங்க என்ன விஷயமா அம்மாவை பார்க்க வரீங்க? கோயில் ஏதாவது கட்ட போறீங்களா? அதுக்கு டொனேஷன் ஏதாவது கேட்க தான் அம்மாவை பார்க்க வரீங்களா? ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க என்கிட்ட சொன்ன தப்பு இல்ல, சொல்லுங்க. அதை எப்படிமா நான் சொல்ல முடியும்? உங்க அப்பா தான் என்ன கூட்டிட்டு போறாரு. கல்யாணம் ஆகி பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை பொறுப்பா வளர்த்த ஆளாக்காம யார்கிட்டயோ கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்து சாமியார் அண்ணன் ஒரு ஆளை பார்த்து அப்பா சித்தர் சாமின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட அப்படி என்ன பெருசா ரகசியம் இருக்க போதுன்னு தெரியல. பார்வதி, நீ கோயிலுக்குள்ள போய் அம்மா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா. இருந்தா உடனே வந்து எங்க கிட்ட சொல்லு. நீ உள்ள இருக்கிற நேரத்துல அம்மா வெளியில வந்துட்டாங்கன்னா நான் உனக்கு போன் பண்றேன். சரிம்மா போ. ஜெயராஜ் அண்ணா, நாம பார்க்க வந்தவங்க இங்க இல்லைன்னா நம்ம காளிகாம்பா கோயிலுக்கு போக வேண்டியிருக்கோம். நீங்க காருக்கு டீசல் போட்டு வந்துருங்க. சரிங்கண்ணா. ஐயா வாங்க, ஐயா வாசல்ல நிப்போம். அம்மாவை இங்கே காணுமே, ஒருவேளை காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிருப்பாங்களோ. சரி, இன்னும் நல்லா உள்ள தேடி பார்க்கலாம். ஓம் கஜாயனாய வித்மஹே கன்னிகுமாரே ச தீமஹே தன்னோதஸ்ய பிரசோதயாத். சாமி சொல்லுமா? இந்த கோவிலுக்கு பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்த மாதிரி அம்மா யாராவது வந்தாங்களா? பல பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க வர்றாங்க போறாங்க, யாருன்னு சொல்றது? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மா, அவங்க. எனக்கு தெரியலம்மா, வேற யார்ட்டையாவது விசாரிச்சுக்கங்க. அம்மா எங்க போயிருப்பாங்க? மணி ஆளே காணோம். ஆமா ஆமா, கோயிலுக்கு வெளிய ஒரு பிச்சைக்காரங்கள கூட காணுமே. அதுவா? ஒரு அம்மா வந்தாங்க, எல்லாருக்கும் கை நிறைய காசு கொடுத்தாங்க. இந்த காசை வாங்கிட்டு எல்லா பிச்சைக்காரங்களும் அந்த அம்மாவை மனசார வாழ்த்திட்டு சாப்பிட போயிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாப்பா, அது கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி அம்மாவா தான் இருக்கும். ஐயா. ஆமா ஆமா, நீங்க சொன்ன அந்த அம்மா எங்க இருக்காங்க? கோயிலோட தியான மண்டபத்துல இருக்காங்கம்மா, போய் பாருங்க. சரி.
சித்த சாமியை கூட்டிட்டு வந்த நேரம் பார்த்து அம்மா தியானத்துல உட்கார்ந்திருக்காங்க. எப்ப கண் முழிச்சு எந்திரிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா படல, இப்ப வேண்டாம். அகிலாண்டேஸ்வரிய பாக்குறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. அம்மாவை பார்த்து நீங்க உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்ததுனாலதான் நானே உங்களை தேடி வந்து பார்த்தேன். அதனால அம்மாவை பாக்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாங்க ஐயா. எப்போ எங்க யாருக்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு நீயும் நானும் முடிவு பண்ண முடியாது. அத அந்த பரம்பொருள் தான் முடிவு பண்ணும். அந்த பரம்பொருள் இன்னைக்கு முடிவு பண்ணிருக்காருன்னு நினைச்சுக்கோங்கய்யா. இல்ல சுந்தரம், அந்த ஆண்டவன் முடிவு பண்ணியிருந்தா அது என் மனசுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் உத்தரவு கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரர் பார்த்து பேசுறது உத்தமமா இருக்காது. நான் புறப்படுறேன். ஐயா ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்க ஐயா. அதை மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. மாட்டாங்களே, என்னாச்சு அவங்களுக்கு? இப்போதைக்கு அம்மா தியானத்துல இருந்து எந்திரிக்க போறதில்ல. அவங்க ரெண்டு பேரும் வெளியே காத்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம போய் விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். ஐயா என்ன நடந்தாலும் அது அமைதியா இத்தனை நாளா பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாதுங்க ஐயா. சுந்தரம், நீ பொறுமையை இழந்தாலும் இழக்கலைனாலும் நடக்க வேண்டியது தானா நடக்கும். அதனால நீ அத அந்த கடவுள்கிட்ட விட்டுற, அவர் பார்த்துப்பாரு. இல்லைங்கய்யா, அப்படியெல்லாம் என்னால உங்களை மாதிரி விட முடியல. ஆரம்பத்துல பார்வதிய நான் அந்த வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா எப்ப பார்வதி ஆதி தம்பிய கல்யாணம் பண்ணாலோ அப்பவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. இது எதேச்சையா நடக்கல, பார்வதி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு விதி இருந்திருக்குதுன்னு. ஆனா அகிலாண்டேஸ்வரி அம்மா பார்வதிய தன்னோட அடுத்த வாரிசா ஆக்காம இன்னொரு குடும்பத்திலிருந்து வந்த தன்னோட இளைய மருமக ஐஸ்வர்ய அம்மாவை தன்னோட அடுத்த வாரிசா ஆக்க போறாங்களாங்கய்யா.
சுந்தரம், எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். அதை நீயும் நானும் மாத்த முடியாது. இல்லைங்கய்யா, என்னால் அப்படியெல்லாம் விட முடியாது. நாளைக்கு அம்மாவோட சின்ன மருமக ஐஸ்வர்யா அம்மாவுக்கு அந்த விழா நடக்கவே கூடாது. அம்மாவோட அதிகார வாரிசா ஐஸ்வர்யா அம்மா வர்றது சரியா இருக்காதுங்கய்யா. அம்மாவோட அதிகார வாரிசா பார்வதி தான் வரணும். சந்தேகம் வந்துச்சு, அது இப்ப உறுதி ஆயிடுச்சு. மத்தவங்களுக்கு நீங்க மனசால கூட கெடுதல் நினைக்க மாட்டீங்களேப்பா. ஆனா இப்ப ஐஸ்வர்யா அம்மாவுக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்க உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? ஏன்பா இப்படி மாறிட்டீங்க? உங்களுக்கு பதவி ஆசை அதிகார வெறியில வந்துருச்சா? ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஆள் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னீங்களே, இதுதான் அந்த முக்கியமான விஷயமா? நீங்க இந்த ஆள் சித்தர்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். குருஜி சொல்லியே கேட்காத அம்மா இந்த ஆள் சொன்னா கேட்பாங்களா? பார்வதி, நீ இப்ப வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏன் ஏன் நான் சும்மா இருக்கணும்? இந்த ஆள் கூட சேர்ந்துகிட்டு அம்மாவுக்கு எதிரா சதி பண்ணிட்டு இருப்பீங்க. அத வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்களா? அது என்னால முடியாதுப்பா. சொன்ன கேளு பார்வதி, நீ கொஞ்சம் அமைதியாயிருமா? முடியாதுப்பா. முதல்ல இந்த ஆள் இங்க இருந்து போக சொல்லுங்க. பார்வதி, இவர மரியாதை இல்லாம பேசாத. அப்படித்தான் பேசுவேன். இந்த ஆள் அம்மாவை பார்த்து பேசக்கூடாது. முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. அந்த ஆள போக சொல்லுங்கப்பா. சுந்தரம், யாரோ ஒரு ஆளுக்காக பெத்த பொண்ணையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? நான் ஒண்ணு ஒண்ணு பெத்த அப்பா இல்ல. இவருடக்கு யாரோ ஒருத்தர் இல்ல. இவர் தான் உன்ன பெத்த அப்பா. என்ன சொன்னீங்க? என்ன பெத்த அப்பா? ஆமா, உன்னை பெத்த அப்பா இவர்தான். நான் உன்னை வளர்த்த அப்பா மட்டும்தான்.
உயிரை நான் மாச்சுக்கிறேன்.